எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஓல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் ப்ராக்லஸ்னரோட மேட்சில் பால் ஹேமன் வைக்க போகிற மிகப்பெரிய ஆப்பு ரேம ஸ்டுடியோவோட 20th ஆனிவர்சரி அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு. த ஊசோஸ் வர்சஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டோட மேட்சில் ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரி யார்? ரோமன் ரிங்ஸோட இன்னொரு கசின்ஸ் பிளட் லைனோட 4th மெம்பர் WWE டெபியூ ஆக போகிறாரு. ஜான்சினாவோட சீக்ரெட் மேரேஜ், ஸோ இதை பற்றி டீட்டெயில் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமனை பொறுத்த வரைக்கும், ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிவிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. ஸோ ரோமன் ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு முறை ப்ராக் லெஸ்னரோட வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த மேட்சை பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் ஏற்றுறாங்க. அதே சமயம் இந்த மேட்சோட எண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி, ஸோ WWE வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுக்கான ப்ரொமோஷனை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் ப்ராக் லெஸ்னரோட மேட்ச்ல பால் ஹேமன் ஒரு பெரிய ரோல் இருக்கு. சோ பால் ஹேமன் இந்த மேட்ச்ல ஒரு பெரிய ரோல் பண்ண போறாரு. சோ அதுதான் இந்த மேட்சோட ஒரு பெரிய லெவல்ல ஒரு இம்பாக்ட்டா இருக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது. சோ பால் ஹேமனை பொறுத்த வரைக்கும் பலமுறை வந்து பார்த்தினா கச்சி விட்டு கச்சி மாறுவாரு. சோ ப்ராக் லெஸ்னரோட இருப்பாரு, அப்படியே ரோமன் ரிங்ஸோட போவாரு, ரோமன் ரிங்ஸ் கிட்ட இருப்பாரு, ப்ராக் லெஸ்னரோட போவாரு. சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்க இந்த நிலமையில வந்து பார்த்தினா சம்மர் ஸ்லாம்ல அகைன் வந்து பார்த்தினா ரோமன் ரிங்ஸ் கிட்ட இருந்து ப்ராக் லெஸ்னர் பக்கம் போயிடுவாரு அப்படிங்கற மாதிரி, சோ ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமனோட ஸோ ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா வேறையாக இருக்கும். ஸோ ஒரு பக்கம் ஆஸ்டின் தியரி, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேட் காப் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டலாம் ஸோ மணி இந்த பேங்க் ப்ரீஃப் கேஸை கேஷ் இன் பண்ணக்கூடாது, அதுவும் ரோமன் ட்ரிங்க்ஸ் கிட்ட கேஷ் இன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவார். ஸோ இதனால் சம்மர்ஸ்லாமில் நடக்க போகிற ரோமன் ட்ரிங்க்ஸ் வர்சஸ் ப்ராக் லெஸ்னரோட ஸோ லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமனோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்றலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஐடியா இல்லை. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸோட இன்னொரு கசின் த பிளட் லைனோட 4th மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமுக்கு WWE டெபியூ ஆவார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ பிளட் லைனோட 4th மெம்பர் யார் அப்படின்ட்டு இங்கே கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போதைக்கு NXT இருக்க சோலோசிக்க அப்படின்ற ஒரு ரெஸ்லர் தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE த பிளட் லைனோட 4th மெம்பராக ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. ஸோ ரோமன் ரிங்ஸ் த ஊசோஸ் எல்லாரும் சேர்ந்து த பிளட் லைன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனாங்க. ஸோ உருவாக்குனதோட அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோலாசிக்க அப்படின்ற ஒரு ரெஸ்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ NXTக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அனோயிக் ஃபேமிலியை சேர்ந்தவர் தான், ரோமன் ரிங்ஸோட இன்னொரு கசின் அப்படின்ற மாதிரியே சொல்கிறது. ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா WWEக்கு கொண்டு வரும்போது த பிளட் லைனில் 4th மெம்பரை ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE பிளான் பண்ணாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலாசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கல. ஸோ எடுத்த உடனே நான் பிளட் லைன் கூட போயிட்டு ஜாயின் பண்ணி ஸோ பாப்புலர் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரெஸ்லராகவே இருக்கேன், ஸோ NXTக்கு போயிட்டு ஸோ என்னோட தனிப்பட்ட டேலண்ட்டை நானே ப்ரூவ் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட் லைனோட 4th மெம்பர் அப்படின்ற அதை வந்து பார்த்தீங்கன்னா மறுத்துட்டார். ஸோ இப்போதைக்கு NXTக்கு போயிட்டு NXTயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு ரெஸ்லராக இருக்கார். ஸோ இப்போதைக்கு சோலாசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெயின் ரெஸ்லருக்கு வரப்போகிறாராம். ஸோ ஒரு பெரிய ரூமர் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, ஸோ குறிப்பாக July 30th வந்து பார்த்தீங்கன்னா சோலாசிக்கா மெயின் ரெஸ்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெபியூ ஆவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ July 30th பொறுத்த வரைக்கும் சம்மர் ஸ்லாம் நடக்க போகுது. ஸோ ஒரு பக்கம் பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் அடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த முறை சோலாசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சம்மர் ஸ்லாமுக்கு வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, சோலாசிக்கா வந்து ரோமன் ரிங்ஸோட ஜாயின் பண்ணி பிளட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இணைவாரா, இல்லை ரோமன் ரிங்ஸ் த ஊசோஸ் அட்டாக் பண்ணுவாரா, ஸோ எந்த மாதிரியான ஸ்டோர் லைன் போகுது ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் ப்ராக் லெஸ்னரோட மேட்ச்சில், ஸோ WWE என்ன தான் பிளான் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய குழப்பமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் ரோமன் ரிங்ஸுக்கு அகேன்ஸ்டாக திரும்பி ப்ராக் லெஸ்னரோட திரும்பவும் போய் ஜாயின் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. அதுக்கடுத்தபடியாக த ஊசோஸ் வர்சஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டுக்கு நடக்க போகிற சம்மர் ஸ்லாம் மேட்ச்சில் யார் ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரி அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் WWE அதை அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. த ஊசோஸ் வர்சஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டுக்கு அகெயின் ஒன் மோர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்
ரெஃப்ரி கலந்துக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரி யாராக இருக்கும் டபிள்யூ பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரி அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. த ஊசோஸ் வர்சி ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டோட அண்டிஸ்பியூட்டட் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் ஜெஃப் ஜாரட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக இருப்பார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ரேமஸ் ஸ்டுடியோவோட 20th ஆனிவர்சரி செலிப்ரேஷனை வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஜூலை 25th மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகிற மண்டே நைட் ராவில் ரேமஸ் ஸ்டுடியோவோட 20th ஆனிவர்சரி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஸ்டேடியமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ தான் சமீபத்தில் ஜான்சினாவோட 20th ஆனிவர்சரி நடந்துச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ராண்டி ஓட்டனோட 20th ஆனிவர்சரி நடந்துச்சு. அப்போவே ப்ராக் லெஸ்னருக்கு 20th ஆனிவர்சரி நடக்குமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஸோ இப்போதைக்கு ரேமஸ் ஸ்டுடியோட 20th ஆனிவர்சரியை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரேமஸ் ஸ்டுடியோவுக்கும் டாமினிக் மிஸ்டீரியோக்கும் இடையில ஒரு கான்ட்ரவர்ஷியல உருவாக்குறதுக்கான ஒரு ஸ்டோரியிலேயே அந்த 20th ஆனிவர்சரியில் பில் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். ஸோ அதுக்கடுத்தபடியாக கடைசியாக ஜான்சினாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ ஜான்சினா சீக்கிரட்டாக கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டபுள் டபுள் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லா வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணாரு. ஸோ கல்யாணம் பண்ணுற அளவுக்கு போனார். கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா ஆல்ரெடி ஒருத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஸோ இப்போதைக்கு ஜான்சினா ஸோ அவங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஒரு மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஜான்சினாவோட மேரேஜாக இருக்குமா. ஸோ ஜான்சினா சீக்கிரட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிட்டாரா அப்படின்ற ஒரு ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் நிறைய ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருக்கு. ஸோ ஜான்சினா அண்ட் ஜான்சினா அண்ட் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கல்யாணத்தில் கலந்துக்கிட்டாங்களா இல்லை ஜான்சினாவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரட்டாக மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஃபோட்டோ தான் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஜான்சினா ஒருவேளை சீக்கிரட்டாக மேரேஜ் பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.